லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தி கேரளா ஸ்டோரி அப்படின்ற திரைப்படத்தை அனுமதிக்க கூடாது, திரையிடக்கூடாது அப்படின்னு கேரள அரசே வந்து உச்சநீதிமன்றத்திற்கு போயிருக்காங்க. பல மனுக்கள் அளிக்கப்பட்டிருக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓடிடிலையும் தடை விதிக்கணும், திரையரங்குகளையும் தடை விதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை உச்சநீதிமன்றம் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கு, அப்படியெல்லாம் தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேணால் கேரள உயர்நீதிமன்றத்தில் முறையிடுங்க அப்படின்னு மனுதாரர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றத்திலிருந்து. இன்னொரு புறம் தமிழ்நாட்டிலேயே அதை திரையிடக்கூடாது அப்படின்னு உளவுத்துறை தமிழக அரசாங்கத்திற்கு ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பேசுபொருளாக இருக்குது இந்த கேரளா ஸ்டோரி அப்படின்ற ஒரு திரைப்படம். எப்படி பார்க்குறீங்க? இதில் தவறான ப்ரொபகேண்டா முன்னிறுத்தப்படுது, பெண்கள் மதமாற்றத்தில் ஈடுபடுறதாகவும் அவங்க வெளிநாட்டுக்கு கடத்தி செல்லப்படுறதாகவும் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புகளில் சேர்த்து விட்டு சில சம்பவங்களை ஈடுபடுத்துவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடிப்படையில் ஒன்று நம்ம நல்லா கவனிக்கணும், இது ஒரு ப்ரொபகேண்டா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு பிரச்சாரத்தை ஒருவங்க செய்கிறாங்க, இது ஒரு கலையோ கலையான ஒரு உணர்வோ கிடையாது. இன்றைய தேதியில் இது முதல் தரம் இல்லை. இது மாதிரி அவங்க காஷ்மீர் ஃபைல்ஸ் கொண்டு வந்தாங்க, இப்போ கேரளா ஸ்டோரி கொண்டு வராங்க. தமிழில் ஒரு சினிமா அதே மாதிரி திராவிட இயக்கத்தை எதிர்த்தும் வரப்போகுதுன்னு சொல்லி அவங்களே பிரபலப்படுத்துகிறாங்க, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய. ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதமான கருத்தியல் பரப்புரையில் திரைப்படத்தை கையில் எடுத்திருக்கு, ஒன்று. இரண்டாவது, இது புதுமை அல்ல. மூணாவது, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியா போன்ற பல்வேறு கருத்துக்கள் புழங்குகின்ற இருக்கிற விவாதிக்கப்பட வேண்டிய தேவை உள்ள நாட்டில் தடையால் எதையும் செய்திட முடியாது. இதற்கு ஒரு அனுபவம் நான் சொல்கிறேன். சல்மான் ருஷ்தி ஒரு நாவல் எழுதினார், சாட்டனிக் வர்சஸ், சாத்தானின் வேதம். இந்த புத்தகத்தை இன்னைக்கு கூட யாருக்காவது கொடுங்க, ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர் கூட கொடுங்க, படித்தா யாருக்காவது எதுவாவது புரியுதான்னு பாருங்கள், ஒன்றுமே புரியாது. இதில் என்ன இருக்குன்றது நமக்கெல்லாம் விளங்கவே விளங்காது. ஆனால் அன்றைய தேதியில் இஸ்லாமிய தரப்பில் இருந்த குரல்கள் அதை தடை செய்ய வேண்டும் என்று பெருத்த கோரிக்கை வைத்தன. ராஜீவ்காந்தியும் அது தடை பண்ணார். அதனால் எழுந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எதிர்வினை தான் வந்தது. அதனால் யார் வளர்ந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆர்எஸ்எஸ் தான் வளர்ந்ததே ஒழிய, இதனால் ஒரே 1% கூட இஸ்லாமியர்களுக்கு நன்மையாக அமையவே இல்லை. அந்த சாத்தானிக் வர்சஸ் என்கிற அல்லோ ஆக்கப்பூர்வமான ஒரு பிரச்சாரம் அப்படின்னா, நம்ம அதை தடை பண்ணுறதில் ஒரு நம்ம தடை பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு ஃபேக் ப்ரொபகண்டா, பொய்களை மட்டுமே ஆயுதமாக வைத்து பிரச்சாரம் பண்ணுகிற பொழுது அதை நம்ம தடை பண்ணணும். பொய் பிரச்சாரங்களை வைத்து மக்களை பிளவுபடுத்தி ஆட்சிக்கு வர முயல்கிறது பிஜேபி அப்படின்னு பினராயி விஜயனே சொல்றாருல்ல. இல்லை, நான் வேறு விதமாக கேட்குறேன். இப்பொழுது லவ் ஜிஹாத் என்பது ஒரு விதமான அரசியல் காயினேஜ் ஃபார் ஆர்எஸ்எஸ். ஜிஹாத் என்கிற ஒரு சொல்லை இஸ்லாமியர்கள் தங்கள் ஆட்சியை நிறுவுவதற்காக போரிடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தியலை அவங்க என்ன சொல்ல வராங்க, இப்போ போரிடுறது நிறுத்தினாங்க, காதல் செய்வதன் மூலம் அதை செய்கிறாங்கன்னு சொல்ல வராங்க. இப்போ இது இது எல்லாமே ஒரு நிகழ்வை ஒரு மனிதன் எவ்வாறு அடுத்தவனுக்கு காட்டுறான்றதை பொறுத்து. இப்போ யுவன் சங்கர் ராஜா கிட்ட போய் இதை சொன்னீங்கன்னா அவர் ஏற்றுக்க மாட்டார். ஏஆர் ரஹ்மான் கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மதம் மாறி இருக்காங்க. அவங்க காதலுக்காகவோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ இல்லை என்பதை அவங்களால சொல்ல முடியும். ஆனால் நான் ஆர்எஸ்எஸ் உடைய அரசியலை முன்னெடுக்க விரும்புகிற ஒரு நபராக இருந்தேன்னா அதை பயன்படுத்திப்பேன். இவ்வளவு தான் இதில் இல்லை உள்ள ஒரு வித்தியாசம். ஸோ எவ்ரிபடி நோஸ், எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு அரசியல் தனமான ஒரு விஷயம். இல்லை என்ன ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, இதற்கான மாற்று அரசியல் கருத்துகள் வெளிவருவது நின்று விட்டது. ஆர்எஸ்எஸ்ஐ நீங்கள் குறை சொல்வதை ஒரு இடத்துல நிறுத்திட்டு நம்மளை திரும்பி பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். என்னென்னா, ஆர்எஸ்எஸ் 3 பேரை இந்தியாவில் இருந்து ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லுது. ஒன்று இஸ்லாமியர், இன்னொன்று கிறித்தவர், மூன்றாவது கம்யூனிஸ்டுகள். இப்போ இந்த 3 பேருக்கும் அவங்க இந்தியாவில் இருப்பது கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த 3 பேருன்னு பார்த்தீங்கன்னா,
இந்தியாவினுடைய கருத்தியலா இருக்கிற சனாதன கருத்தியலை வேற இருக்கிற கருத்தியல் அங்கிருந்து வருது. அது என்னன்னா, எல்லோரும் சமம் என்கிற எண்ணத்துல இந்த மூன்றும் வருது. கம்யூனிசத்துக்கு மதம் கூடுமா கூடாதான்னா முஸ்லீம்களே கம்யூனிஸ்டை எதிர்ப்பாங்க, கிறித்தவ மத நம்பிக்கை உள்ளவர்களும் கம்யூனிசத்தை எதிர்ப்பாங்க. எல்லாரும் அல்ல, அந்த மத நம்பிக்கைன்னு வந்து மதத்தை முன்னிறுத்த வேண்டிய ஆட்களாக இருந்தால் அவங்களுக்கும் கம்யூனிசம் கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இந்த மூன்றையும் ஒரே நேர்கோட்டிலையும் ஆர்எஸ்எஸ் வைக்கிறாங்க, எல்லோரும் சமம் என்கிற ஒரு தியரியை. அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய விஷயம் என்ன, எல்லோரும் சமம் இல்லை என்று சொல்ல வர்றது. இப்போ இந்த ஒரு கருத்தியல் இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்து சொல்லுவதற்கே இங்கே ஆட்கள் இல்லை. ஏன்னா இன்றைக்கு நான் இஸ்லாமியராக மாறுறதா கற்பனை பண்ணிக்கோங்க, இன்றைய தொடக்கம் நாளையிலிருந்து நான் அந்த வேத நூல் திருக்குறானை படிக்கணும்னு நினச்சேன்னா படிக்கலாம், அதில் சிறப்பான ஆளாக வரணும்னா வரலாம், அதில் ஒரு மத குருமாராக மாறணும்னா நான் மாறலாம், அந்த மத வழியை அந்த மார்க்கத்தை மக்களுக்கு போதிக்கணும்னா லட்சக்கணக்கானவருக்கு நான் போதிக்கலாம், இதுக்கு தடை கிடையாது. நீ நேற்று தான் எங்கள் மதத்துக்கு வந்த, சீனியாரிட்டி இல்லைன்னு இல்லை, உன் பிறவி இல்லைன்னு சொல்ல யாருமே கிடையாது. இதே தான் கிறித்தவத்திலையும். ஆனால் இத்தனை ஆண்டுகள் அத்தனை ஆண்டுகள்னு சொல்லக்கூடிய வேதம்னு சொல்லக்கூடிய ஒன்றை நீங்கள் படிச்சுட்டு அடுத்தவங்களுக்கு போதிக்க வேண்டாம், தெரிந்து கொள்வதற்கு கூட இன்று வரை பள்ளிகள் அனைவருக்கும் திறக்கப்படவில்லையே. ஏன், வேதம் எனக்கு தேவை தேவையில்லைன்றதை நான் படித்து முடிக்கலாம், படித்து தானே தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அது என்ன என்ற, நேற்று ஆளுநர் சொன்ன மாதிரி பகவத்கீதையை படித்தா எந்த மண்ணாங்கட்டிக்கும் புரியாது, எப்பேற்பட்ட அறிவாளியும் புரியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒன்றை வைத்து கொண்டு பகவத்கீதையை படித்தீங்கன்னா ஞானிக்கே புரியாது ரிஷிக்கே புரியாதுன்னு சொல்கிறாரு ஒரு சாதாரண மனிதர். இவர் ரிஷியோட மைண்டு இவருக்கு எந்த அளவில் வந்துச்சு, ஞானியோட மைண்டு எந்த அளவு வந்து எனக்கு தெரியல. ஒரு சாதாரண எழுத படிக்க தெரியாத ஒரு நபர் ஒரு கருத்தை, இது யூனிவர்சிட்டியில் பிஎச்டி படித்தவனுக்கே புரியாத கருத்துவா அப்படின்னு சொன்னான்னா எப்படி இருக்கும். அது மாதிரி ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஒரு நல்ல பதவியில் இருந்துக்கிட்டு ஒரு மனிதர் சொல்கிறாரு. இது அந்த பதவிக்கு கேவலம், அந்த பகவத்கீதைக்கு கேவலம், பகவத்கீதைக்கு உரை எழுதிய பலருக்கு கேவலம், இந்தியாவை பொறுத்து மட்டும். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கருத்தியலை முன்னெடுக்க அனைவருமே அமைதியாக இருக்காங்க. இந்திய குடியரசு இந்த வேலையை செய்யணும், இந்திய குடியரசு இந்த பணியை செய்து கொண்டிருந்த காலங்களில் ஐயா இதை பண்ணிங்கன்னா முஸ்லீம் ஓட்டு நமக்கு கிடைக்காது, இதை செய்தீங்கன்னா இவங்க ஓட்டு கிடைக்காது என்கிற ஒரு அரசியல் தன்மையில் அந்த குடியரசு மாறி 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 சனாதனத்தினுடைய கூறுகளாக பிரிந்திருக்கிற பகுதி அரசியலை வச்சே அரசியல் பண்ணதுனால, அதாவது சுருக்கமாக இதை என்ன சொல்லுவாங்க, வாக்கு வங்கி அரசியல்னு சொல்லுவாங்க, தலித் அரசியல், சிறுபான்மை அரசியல், ஓபிசி அரசியல், இந்த மாதிரியான பகுதி பகுதியாக பார்த்து கொண்டு பங்கீடு செய்கிற ஒரு விஷயமா வரும் பொழுது ஆர்எஸ்எஸ்ஐ வேறு இருக்கக்கூடிய அந்த சமத்துவ அரசியலை யாருமே முன்னெடுக்கல. இப்போ பி.சி. ஸ்ரீராம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அதோட நீங்க சொல்றதை ஒப்பிட்டு பார்க்க முடியுது. ஒரு காலத்துல மக்களை ஒன்றிணைத்து ஆட்சி செய்வதற்கு வந்தாங்க, ஆனா இப்போ மக்களை பிரித்து ஆட்சி செய்வதற்கு முயல்றாங்க, இது எங்களைத்தான் மக்களைத்தான் கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்றாரு. இது இதுல இன்னொன்று நல்லா கவனிச்சிங்கன்னா, சில அதாவது பொலிட்டிக்கல், எனக்கு அடிக்கடி நான் பேசணும்போது சொல்லுவேன், இது நம்ம 50 ஆண்டுகளாக தமிழ் திராவிடன் பேசக்கூடிய புரட்சிகரம் அல்லது மாற்று அரசியல் உள்ள மேலாதிக்கம்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் ஹெஜ்மனின். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் திராவிட கருத்தியல் தான் மேலாதிக்கம் செலுத்துது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில். அப்படிப்பட்ட மேலாதிக்கம் செலுத்தக்கூடிய தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா பாடத்திட்டங்களில் இந்த கருத்தியல் மேலாதிக்கம் இல்லை, அங்கு இருப்பது ஆர்எஸ்எஸ் கருத்தியல் மேலாதிக்கம், அதுதான் இங்கே இருக்கிற குறைபாடு. நல்லா கவனிங்க, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை வேறும் வேறடி மண்ணோடும் இடித்து தரைமட்டமாக்கணும்னு உழைக்கிறாங்க ஆர்எஸ்எஸ். அவங்க ஒவ்வொரு துறையை மாத்துறாங்க, அங்கே வந்து சமையல்கலையை கொண்டு வராங்க, நாட்டியக்கலையை கொண்டு வராங்க, இந்த சமூக அரசியல் பொருளாதார ஆராய்ச்சி செய்யக்கூடிய நாட்டை எவ்வாறு நிர்வகிக்கலாம், எந்த பாலிசி நல்லது எந்த பாலிசி கெட்டதுன்னு சமூகையில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய சப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, சோசியல். ஜேஎன்யூவை வந்து ஆர்எஸ்எஸ் கூடாரமா மாத்தணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல ஜேஎன்யூ இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? அதாவது ஜேஎன்யூ என்பது ஒரு கான்செப்ட் தான், கட்டடத்தை எடுக்க மாட்டாங்க, கட்டடத்தை எடுக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா அந்த கான்செப்ட், அதாவது சோசியல் சயின்ஸ் இருக்கக்கூடிய விஷயத்தை வேறறுத்து டாக்டர் படிக்கிறதுக்கு, என்ஜினியர் படிக்கிறதுக்கு, மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்கு,
மற்ற படிப்பு படிச்சுட்டு நாளைக்கு வேலைக்கு போ அப்படிங்கிற படிப்பை கொடுக்குற மாதிரி மாற்றுகிறார்கள். ஆனால் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் ஏன் அவங்களுக்கு இந்த வெறுப்பு இருக்கிறது, இந்த பார்வை இருக்கிறது? ஒரு ஒன்றிய அரசின் அனைத்து அதிகாரங்களையும் பயன்படுத்தி வாஜ்பாய் இருந்த 5 ஆண்டு காலத்திலும் மோடியோட ஆட்சி இந்த 9 ஆண்டு காலத்திலும் 14 ஆண்டுகளாக அதுக்கு முயற்சி பண்ணிட்டு வராங்க தொடர்ந்து. ஆனால் அந்த பணியை வேறு பல்கலைக்கழகங்களில் செய்யலை. ஏன்? இந்த ஒரு கேள்வி நான் உங்களை கேட்குறேன். ஏனென்றால் மற்ற பல்கலைக்கழகங்கள் அவங்க பார்வையிலிருந்து 1% கூட மாறவில்லை. மற்ற பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்டமோ பார்வையோ கிஞ்சித்தும் ஆர்எஸ்எஸ் சனாதன கொள்கையிலிருந்து மாறவில்லை. அவங்க டார்வின் தியரியை படித்தாலும் இதை விட சிறந்தது நம்ம பிரம்மா தியரின்னு சொல்கிற வாத்தியார் தான் கிளாஸில் இருக்கார். பாடத்துக்கு நீங்கள் டார்வின் தியரியை படித்து பாஸ் பண்ணிடுங்க, ஆனால் இதை விட நம்ம முன்னோர்கள் சிறப்பு அப்படிங்கிற ஒரு அறிவில் தான் நம்ம வந்து பாடத்திட்டத்தை கொண்டு வரோம். இதனால தான் அவங்க ஜேஎன்யூவை அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க அவங்க எந்த துறையில் இருந்தாலும் ஒரு விதமான சமூக அக்கறையோட நிர்வாக பார்வையை வச்சுருக்காங்க. இந்த ஃபோக்கஸ் நிர்வாகத்துக்கு இந்த பக்கம் போகணும். அவங்க எம்எல்ஏ ஆக விரும்பலை, எம்பி ஆக விரும்பலை, மந்திரி ஆக விரும்பலை, ஆனால் பார்வையை கொடுக்குறாங்க. அதுதான் ஆபத்து. இதுவரைக்கும் இந்தியாவில் பார்வையை கொடுத்து வருவது சனாதனம் மட்டுமே. அந்த கண்ணாடி அதில் தான் நீங்கள் உலகத்தை பார்க்குறீங்க. அதற்கான மாற்று பார்வை அவர்களுக்கு பிரச்சனை. இப்போ அதில் ஓரளவு வெற்றி கண்டது ஒட்டுமொத்த குடியரசு. பிசி ஸ்ரீராமுடைய ட்வீட் சொல்கிறீங்களே, அது போன்று இந்திய தேசிய விடுதலை இயக்கம் அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து அனைத்து மக்களையும் சமமாக கொண்டு வருவதற்கான பாதையில் நடைபோட்டு கொண்டிருந்தது. அதாவது ஒரே நாளில் இல்லை, ஒரே தேதியில் இல்லை, பட் காலப்போக்கில்ன்ற மாதிரி போய்கொண்டிருந்தது. இதையே சகிக்க முடியல அவங்களால. அவங்க பார்வையில் இருக்கிற மாணவர்கள், அவங்க பார்வையில் இருக்கிற ஆசிரியர்கள், அவங்க பார்வையில் இருக்கிற நிர்வாகிகள் இருந்தும் இந்த குடியரசில் சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன எழுச்சிகள் வருவது சகிக்க முடியாமல் ஆட்சியை கையில் எடுக்கிறாங்க. ஆட்சியை கையில் எடுத்து என்ன பேசுகிறாங்க? இந்து ராஷ்டிரம் பேசுகிறாங்க. இப்போ இந்து ராஷ்டிரம் பேசும்பொழுது என்ன சொல்ல வராங்க? மதமும் ஆட்சியும் ஒன்று என்று சொல்ல வருகிறார்கள். ஆட்சி என்பது மதம் சார்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்ல வர்றாங்க. இது இந்திய வரலாற்றிலே கிடையாது, சனாதனமாக இருந்தாலும் கிடையாது. இப்போ பிஜி ஸ்ரீராம் அவர்கள் சொல்வது போல மக்களை ஒன்றிணைக்க முயற்சி செய்தார்கள் ஒரு காலத்தில் அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா. ஆனால் இப்பவும் அதே இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா. இப்போ ராகுல் காந்தி சொல்கிறாரு, வெறுப்பு பிரச்சாரம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அன்பு என்கிற ஒரு கடையை திறந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா. இப்போ எதிர்கட்சிகளெல்லாம் ஒன்றிணைந்து பிஜேபி போன்ற ஃபாசிஸ்டுகள் கட்சிகளுக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டிய அவசியம் இருக்குன்னு எதிர்கட்சிகள் ஒன்றிணைய முயற்சி செய்கிறாங்க இல்லையா. அப்படி இருக்கிறப்ப நம்ம அதுக்கான முயற்சியை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட முடியுமா? நம்ம முயற்சி எடுக்கலன்னு சொல்ல வரலைங்க, நான் கருத்தியல்ல பேசிட்டு இருக்கேன். நாளைக்கே இப்போ கற்பனை பண்ணிக்கோங்களேன், நாளைக்கே ராகுல் காந்தி தலைமையில் ஆட்சி அமையறதா வச்சுப்போம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் விட்டுருவோம், அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க, அவர் எப்படி எம்பி நிற்பார், எப்படி பிஎம் ஆவார்னு ஒரு ஒரு கற்பனை. நாளைக்கே இந்த எதிர்கட்சிகள் யுனைட்டடாக ஆட்சியை பிடித்தாலும் இந்த நிர்வாகம் எந்த அளவுக்கு சீர்கேடாக இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எந்த அளவுலாம் வேர்ல வரைக்கும் விதைச்சிருக்காங்க இந்த வெறுப்பு அரசியலை நிர்வாகத்தில்ன்னு நம்ம பார்க்கணும். யார் யார் இப்போது இதை கவனிக்காத காரணம்தான் இந்தியாவின் தோல்வி. ஆரம்பத்திலேயே ஒரு அரசியல் பார்வையை இந்தியா தவறுது. அது என்னன்னு கேளுங்க, முதன் முதல் இந்தியாவில் ஜமீன்தாரி ஒழிப்பு சட்ட திருத்தத்தை நேரு தலைமையிலான இந்திய குடியரசு கொண்டு வருது, முதல் அரசியல் சாசனம். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜமீன்தாரின்ற கதையை விட்டுட்டு நிலங்களை ஜனங்களுக்கு கொடுப்போம், அவங்க விவசாயிகளாக மாறட்டும். அதை எதிர்த்து முதல் முதல் வெளியில் வந்தவர் யார்? ராஜகோபால் ஆச்சாரியார் என்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜாஜி. அந்த ராஜாஜிக்கு எவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை காங்கிரஸ் கொடுத்தது? கவர்னர் ஜெனரல் பதவி வரைக்கும் கொடுத்தது. மவுண்ட்பேட்டன் பிறகு போனால் இந்தியாவில் புதிய ஆட்சி வர்ற வரைக்கும் பிரிட்டிஷ்காரரின் கவர்னர் ஜெனரலாக ஒரு இந்தியர் பதவியாற்றி இருந்தார்னா ஒரே ஒருவர் அவர் தான். அப்போ சேலத்திலிருந்து போன ஒரு வக்கீலுக்கு அவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை இந்திய தேசிய விடுதலை இயக்கம் கொடுத்தது. எதனால் கொடுத்தது? நீங்கள் சொன்ன மாதிரி மக்களை ஒன்றிணைத்து சுதந்திரம் சமத்துவத்துக்காக போரிட்ட காரணத்தை கொடுத்தது. அந்த பணியை செய்ய நேரு தலையிட்ட பொழுது அதை எதிர்த்து இந்திய சுதந்திரத்தில் பங்கே பெறாத 500க்கும் மேற்பட்ட சமஸ்தான மன்னர்களை ஒருங்கிணைத்த பிறகு
அவர்கள்லாம் அந்த நிலத்தை அப்படியே வச்சிருக்கணும், ராஜாங்க நிலத்தை, ராஜாவுங்க அவங்க அவங்க லேண்டை வச்சிருக்கணும்னு சொல்லி அவர்களை ஒன்றிணைத்து ஒரு கட்சியை உருவாக்கினார், சுதந்திரா கட்சின்ட்டு. அடுத்த தேர்தலில் அவங்க 64 எம்பி வராங்க, யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த நிர்வாகம் யார் பக்கம் இருக்கு? சும்மா சுதந்திரம் வந்து ஆட்சியை பிடிச்ச உடனே நாமெல்லாம் அங்கே இல்லை, அங்கே இருப்பவர்கள் ஆர்எஸ்எஸ் மனமுடையவர்கள், ஆர்எஸ்எஸ் கொள்கை உடையவர்கள். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், 86-90 வரைக்கும் நான் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். அங்கே பெரும்பான்மையோர் ஆராய்ச்சி மனப்பான்மையோடு வந்து சேருவாங்க. அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் யூபிஎஸ்சி எக்ஸாமை ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. அப்போது ஆராய்ச்சிக்காக மாணவர்களை தயார் செய்கிற அந்த தந்தை மாதிரியான மனோபாவம் இருக்குல்ல, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடமைன்னு, அது மாதிரி இந்த நாட்டுக்கு அடுத்த ஒரு தலைமுறையை உருவாக்குற அந்த ஃபோக்கஸ் உள்ள ப்ரொஃபஸர்ஸ் என்ன சொல்லுவாங்க, மெனி பீப்புள் அரிஸ்டோக்ரசி டு பியூரோக்ரசி போக பார்க்குறாங்கன்ட்டு, அதாவது ஜமீன்தார் குடும்பத்திலேருந்து அப்படியே ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக மாறிடணும்னு வர்றாங்கன்னு. அப்போது அவங்க எப்படி ஒரு குடியரசோட சிந்தனையை செயலாக்கம் செய்வாங்க? இந்த முட்டுக்கட்டை, இந்த பிரச்சனைகள் இருந்த காரணத்தினால தான் இந்திராவின் தலைமையில் நெருக்கடி நிலையே வருது, ஒரு செயலை கூட செய்ய முடியல. இதுக்கு அடுத்த கட்டமா இந்திய குடி, நீங்க வந்து காங்கிரஸ் ஆட்சி, நேரு ஆட்சி, இந்திரா காந்தின் பார்க்கறது ஒரு பார்வை, அது ஓட்டு பார்வை, பதவி பார்வை. ஆனால் இந்திய குடியரசா பார்த்தீங்கன்னா, நேருவுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட முயற்சியை செய்யும் பொழுது இந்திரா காந்தி அம்மாவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வருது. அந்த எதிர்ப்பு பழமைவாதிகள் கிட்ட இருந்து வருது, நிஜலிங்க அப்பா அவங்க. இப்போ எல்லாருமே தமிழ்நாட்டில் காமராஜரை கடவுளா கும்பிடுறோம், நான் இல்லைன்னு சொல்லலை, நானும் அதுல ஒரு பங்குன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் காமராஜரை விமர்சன பார்வையில் எவனுமே பார்க்கறது இல்லை. காமராஜர் எங்கே தப்பு பண்ணுறாரு? முற்போக்காக போகக்கூடிய இந்திரா காந்தி அம்மாவை எதிர்த்து பழமைவாதிகள் கூட்டணியில் போய் உட்கார்றாரு. அப்போது காமராஜருடைய பெருமை மேன்மை எப்போ இருந்தது? நேரு வழியை செயல்படுத்துகிற வரைக்கும் இருந்தது. அதே வழியில் தொடர்ற இந்திரா காந்தி அம்மாவை அவர் சப்போர்ட் பண்ணாத பொழுது அவரால் மக்கள் மத்தியில் போக முடியல, அவர் எவ்வளவு தான் நல்ல பேர் வச்சுருந்தாலும். அங்கே இன்னொன்று கவனிங்க, காங்கிரஸை எதிர்த்து, நேருவை எதிர்த்து அரசியல் களம் கண்ட திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைவர் மு கருணாநிதி அப்படிங்கிற ஒரு முதல்வர் தலைமையில் என்ன செய்கிறாங்க, இந்திரா காந்தியோட அலையன்ஸ் போடுறாங்க. இந்த நேருவோட கொள்கை, பொதுத்துறை, இப்படியெல்லாம் மக்கள் சார்பான கொள்கைகள் வரும் காலகட்டத்தில், 1971 காலகட்டத்தில் திமுக தமிழ்நாட்டில் ஆதரவே இல்லாத இந்திரா காங்கிரஸ் என்கிற கட்சியோடு கூட்டணி சேர்ந்து 23 பாராளுமன்ற இடங்களை இந்திராவுக்கு கொடுக்குறாங்க. 17 இடங்கள்ல தான் அவங்க நிக்கிறாங்க. அப்ப கூட நேரு மகளே வருகன்னு சொல்றாரு, இந்திரா வாங்கன்னு சொல்லல. அதுக்கப்புறம் இடையிலயும் ஒரு பிரச்சனை வருது. திரும்பவும் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, காமராஜர் காமராஜர் காமராஜர்னு காங்கிரஸ் ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்களே, அந்த காமராஜர் ஜமீன்தார் பக்கம் போய் ராஜாஜி கூட போய் அழிந்தார். காங்கிரஸை அழிக்க முதலில் தலைப்பட்ட ராஜாஜி வழியில் இறுதியாக ஒன்று சேர்ந்து தன்னையும் இழந்து காங்கிரஸையும் இழக்க வைத்தவர் காமராஜர். ஆனால் முற்போக்கான கொள்கைகள், மக்கள் சார்பான கொள்கைகளை நன்றாக புரிந்து கொண்டு தேவையான நேரத்தில் காங்கிரஸை ஆதரித்து வளர்ந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இது இது இதையெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ஒரு கட்டாயத்தில் இருக்கும். எதுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, நமது நிர்வாகம் ஆர்எஸ்எஸ் சார்பான நிர்வாகம்னு சொல்ல வர்றேன். இல்லை, ஆர்எஸ்எஸ் சார்பாக நிர்வாகம் இருப்பதனால போகிற போக்கில் 32,000 பெண்கள் வந்து மதமாற்றம் செய்யப்பட்டாங்க, வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்வதை நம்ம போய் எடுத்துக்க முடியும். இல்லை, இப்போது சினிமாவில் ஒரு, நீங்கள் அதை நல்லா கவனிக்கணும், சினிமா இப்போ இது பிபிசி ஆவணம் கிடையாது. பிபிசி ஆவணம் என்ன சொன்னாங்க, இவை அனைத்துமே நிகழ்ந்தவை, நாங்கள் எதையும் இட்டுக்கட்டி சொல்லவில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஆவணப்படத்தை இந்திய அரசு தடை செய்கிறது. ஆனால் கேரளா ஸ்டோரியில் 32,000 பெண்கள் காணவில்லை என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஒரு ஆதாரத்தைனா ஒரு எஃப்ஐஆர் பதிவாயிருக்கணும், இல்லை மக்கள் போரிட்டு இருக்கணும், இல்லை இன்னைக்கு தேதியாவது அவர்கள் சொல்லக்கூடிய 32,000 பெண்கள் தாய் தந்தையர் விலாசத்தோடு வெளியிடணும். அப்படி வெளியிடாத பொழுது அது ஒரு பொய் பிரச்சாரம், எண் ஒன்று. இரண்டாவது, சினிமா என்றாலே ஒரு இடத்துல தப்பிப்பாங்க, இது கற்பனை நிஜமல்லன்னு சொல்லி. அப்போ கற்பனையான ஒரு விஷயத்திற்கு நம்ம போய் ஒருத்தரை தடை கேட்க முடியாது. நிஜம் என்று சொன்னால் ஒன்று அதை நிரூபிக்கணும், அப்படி தவறினால் அது பொய் ப்ரோபகண்டா என்பதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். அப்போ கேரள அரசோ இதை எதிர்க்கிறவங்களோ எங்க போய் முதல் கேள்வியை கேட்கணும்னா, தணிக்கை செய்யக்கூடிய நிர்வாகத்துக்கிட்ட கேட்கணும்,
தணிக்கைக்கு நம்ம சிபிஎஸ்சி எஃப்சின்னு ஒன்று வச்சிருக்கோம், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சென்சார்ஷிப். எதுக்கு வச்சிருக்கோம், இந்தியா போன்ற தேசங்களில் இப்படி ஏதாவது கலவரம் உண்டு பண்ணுற மாதிரி ஒன்று தூவிடக்கூடாதுன்னு தான் வச்சிருக்கோம். மற்ற நாடுகளெல்லாம் அது இல்லை, இங்கே வந்து வச்சிருக்கோம். அப்போது அந்த சிபிஎஃப்சி இதுக்கு என்ன கேள்வி கேட்டது இல்லைங்கிறது தான் நம்ம கேள்வியாக எழுப்பணும். என்ன கேட்டிங்கன்னா, தடை அல்ல இதுக்கு நிவாரணம். இப்போ நம்ம கதைக்கிறோம் பாருங்க, இது போன்று ஒவ்வொரு இடங்களிலும் இந்த பொய் புராபகண்டாவை தோலுரிக்க நடவடிக்கையாக நாம் எடுக்கணும். ஜனநாயக ரீதியாக நீ சினிமா போடுற இல்லையா, நான் தடை பண்ணல. நான் 1000 பேரை கூப்பிட்டு இது எவ்வளவு பொய்யானது என்று நானே சினிமாவை போட்டு விளக்குவேன், நீ தகராறு பண்ணக்கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்ல வர தத்துவம். இப்போ உளவுத்துறை தமிழ்நாட்டில் இந்த திரைப்படம் வந்தால் கலவரம் வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அது இந்த கலவர மனப்பான்மையுடைய இருவரின் செயல்பாட்டுக்கு தான் போகும். இந்து முஸ்லீம் கலவரம் ஏற்படுத்தக்கூடிய, அதாவது எல்லா மதத்திலும் மதவாதிகள் இருக்காங்க, மத தீவிரவாதிகள் இருக்காங்க, மதத்தின் பெயரால் மக்களுக்கு அழிவை தேடுபவர்கள் இருக்காங்க. இது இஸ்லாமும் விதிவிலக்கு அல்ல. ஐஎஸ்ஐஎஸ்ஐ எல்லாம் சாதாரணமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள எவனும் ஏற்றுக்கிறது கிடையாது. அவர்களே எதிர்க்கிறார்கள், அவர்களே கூடாது என்கிறார்கள். ஸோ இப்போ ஆர்எஸ்எஸ் ப்ராபகண்டா என்ன சொல்ல வருதுன்னா, ஐஎஸ்ஐஎஸ்க்கும் பக்கத்து வீட்டில் இருக்கிற அபுபக்கருக்கும் உறவு இருக்கு, அவனை கொல்லுன்ற மாதிரி வருது. இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இதை வந்து தடையினால் நீங்கள் நீக்கிட முடியாது இல்லையா, இதை கவுண்டர் ப்ராபகண்டா மூலம் தான் நினைக்க முடியும். நான் சொல்கிறேன், நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து கொண்டு தடை செய்து இதை நிறுத்தி விடலாம் என்று எண்ணாதீர்கள், வீதிக்கு வாங்க, மக்களுக்கு விளக்கம் சொல்லுங்கன்றேன். கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் திராவிட இயக்கங்களும் இந்த நாட்டை, இந்த குடியரசை காப்பாற்றுவதற்கு இருக்கிறாங்கன்னு சொன்னால் மக்கள் மத்தியில் போகணுன்ற ஒரு லால தடை பண்ணிடுறதுனால, கேரளா ஸ்டோரியை தடை பண்ணிட்டு அவங்களுடைய பொய் ப்ராபகண்டா நடக்காமல் இருக்குன்றது அர்த்தமா? இப்போ ஜேஎன்யூல ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்ன பிபிசியினுடைய ஆவணத்தை நாங்கள் போட்டால் தடை பண்ணுறீங்க, கேரளா ஸ்டோரியை நாங்கள் தடையே பண்ணல, பார்த்துட்டு போங்க. ஸோ மறுநாள் கூட்டம் போடுறாங்க, கேரளா ஸ்டோரியில் என்னென்ன பொய், என்னென்ன தவறு, ஏன் செய்கிறாங்க, ஏபிவிபி எந்த அளவு தேச விரோத சக்தி, மக்கள் விரோத சக்தி, மக்களை பிளவுபடுத்தும் சக்தி, ஃபேசிச சக்தி அப்படின்னு விளக்குறாங்க. எது வெல்லும், இந்த விளக்குறது தான் வெல்லும். ஸோ நியூட்ரலாக இருக்கிற மாணவர்கள், ரெண்டுத்தையும் வேடிக்கை பார்க்குற மாணவர்கள் தங்களுக்கென ஒரு பார்வையை தெரிவு செய்வார்கள். ஸோ சாட்டன், நான் என்னுடைய அனுபவம் நான் இன்னமும் பார்க்குறேன், சாட்டனிக் வர்சஸ் தடை செய்ததனால் இஸ்லாம் வளரவில்லை. அது தடை செய்யாமல் இருந்திருந்தால் இஸ்லாம் அழிஞ்சிருக்காது. ஆனால் இந்தியாவில் அதை தடை செய்ததால் ஆர்எஸ்எஸ் வளர்ந்தது, ஆர்எஸ்எஸ் வளர்ந்தது. ஸோ கேரளா ஸ்டோரி தடை வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், அந்த படத்தை நம்மளே எக்ஸிபிட் பண்ணுவோம், 10-10 நிமிஷத்துக்கு நிறுத்தி எது எது பொய்யின்னு சொல்லுவோம். என்னுடைய தியரி, எனக்கு ஒரு வசதி இருந்ததுன்னா நான் என்ன செய்வேன், படத்தை திரையிடுவேன், எங்கெங்கெல்லாம் ப்ராபகண்டா இருக்குன்றது ஆல்டர்னேட் திரையில் போடுவேன், ஸ்டாப் அண்ட் நவ் இதை போடு, இப்போ கதையை கேளு. ஸோ இந்த அளவிற்கு அநியாயமாக பொய் சொல்கிறாங்க, இது நம்மளை பிளவுபடுத்த சொல்கிறாங்க, இவர்களுக்கு தேவை நம்மளை அடக்கி ஆளக்கூடிய ஒரு தத்துவம், அது மதத்தின் மூலமாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த மதம் சரியான ஆட்சியை செலுத்தி இருந்தால், இவர்கள் சொல்லக்கூடிய சனாதன அறிவும் திறனும் சரியான ஆட்சியை செலுத்தி இருந்தால் முகலாயர்கள் படையெடுப்பில் வென்றிருக்க மாட்டார்கள், கிழக்கிந்திய கம்பெனி இங்கு வந்து செட்டில் ஆகியிருக்க மாட்டாங்க, மகாராணி கிட்ட இந்த தேசம் போயிருக்காது. சனாதன தர்மத்தின் தியரியில் வாழ்ந்த மன்னர்கள் தோற்ற காரணத்தினால்தான் காந்தியின் தலைமையில் மக்கள் முன்னெடுத்து இந்த சுதந்திரத்தை வாங்கினாங்க. இந்த சுதந்திரத்தை வாங்கிறதுக்கு 500 சமஸ்தானங்களாக இருந்து கொண்டு இந்திய மக்களிடமிருந்து வரிகளை பெற்று பிரிட்டிஷ்காரனுக்கு கப்பம் கண்ணிட்டு தன்னை மகாராஜான்னு சொன்னான் பாருங்க, யாருமே போரிடல. ஆனால் அந்த மகாராஜாக்களை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தக்கூடிய ஒரு தியரி மாதிரி சொல்வதற்கு இவங்க திரும்பவும் அதே தியரியை கொண்டு வராங்க. ஸோ இது மக்களுக்கு, நீ ஆள போறியா, வேறு ஒருத்தனை ஆள விட போறியா, நீ அடிமையாக போறியா என்கிற தியரி தான் ஆர்எஸ்எஸ் தியரி அப்படிங்கிறத விளக்குறதுக்கு இதை பயன்படுத்துவோங்கிறேன். நான் எனக்கு தெரிந்து தடை நிவாரணம் அல்ல, தடை நிவாரணம் அல்ல, கடை நிவாரணம், பரப்புரை கடைகளை திறப்போங்கிறேன். நான் ஒரு உதாரணத்தை இப்ப இதில் சொல்லி முடிச்சிடுறேன். தமிழ்நாட்டில் பல 1000 நூல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன இல்லைங்களா, ஆனால் அந்த நூல் நிலையத்தில் ஒரு வாசகர் வட்டம் என்கிற கலாச்சாரம் வரலையே. 1960, 70, 80 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாலை நேர படிப்பகங்கள் கிராமங்களில் இருக்கும்,
அதுக்கு பல பேர் வைப்பாங்க, பெரியார் படிப்பகம், அம்பேத்கர் படிப்பகம், மார்க்ஸ் படிப்பகம்னு பல, திமுக வைப்பாங்க, காங்கிரஸ் வைப்பாங்க, கம்யூனிஸ்ட் வைப்பாங்கன்னு இருந்தது. ஆனால் இன்றைக்கு தேதிக்கு ஆர்எஸ்எஸ் தவிர வேறு யாருமே மக்களிடம் செல்லவில்லை என்பதை மறுக்கக்கூடாது. ஸோ நாம் நமது பணியை செய்யாமல் அவன் செய்கிறான் அவன் செய்கிறான்னு சொல்றது தவறு. இந்தியாவில் ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னா ஜனநாயக சக்திகள் தங்கள் கடமையை செய்யணும். ராகுல் காந்தி ஒருவரால் மட்டுமே அதை நிறைவேற்ற முடியும்னு நினைப்பது மிகப்பெரிய தவறு. ராகுல் ஒருவர் அல்ல என்பதை நிரூபிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு ஜனநாயகவாதிக்கும் இருக்கு. அந்த படம் எந்த அளவுக்கு பொய் சொல்லுது, இதில் ஏதாவது ஒரு இடத்தில் சட்ட ரீதியான மீறல் இருந்தால் அதுக்கு நீங்கள் சட்டப்படி கொண்டு போகலாம். உதாரணமாக நான் சொன்ன மாதிரி சென்சார்னு சொல்லக்கூடிய இடத்துல என்னென்ன காரணத்துக்கு சென்சார் பண்ணுறாங்க, இதில் அந்த காரணங்கள் இருக்கா, இருந்தும் ஏன் சென்சார் பண்ணலை, இதை கொண்டு போங்க நீதிமன்றத்துக்கு. அப்போது இவங்க எல்லா நிர்வாகமும் ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோலில் இருக்கா, இந்தியாவின் கான்ஸ்டிடியூஷன் இந்தியாவின் சட்டப்படி இயங்கலையா என்பதை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். அப்படிதான் இருக்கு உண்மையில். நீதிமன்றமே வாய் திறக்க பயன்படுது. நீதிபதியே புலம்புறாருங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதியே, நான் குறிப்பிட்ட தேதியில் ஓய்வு பெறுவேன் என்று தெரிந்து கொண்டு இந்த வழக்கை என்னிடம் நடத்துவதிலிருந்து தள்ளி வைக்க கோருகிறீர்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமை இந்த நாட்டில் இருக்கு. நல்லா கவனிங்க, அவர் யாருக்கு சொல்றாரு, அரசாங்கத்துக்கு சொல்றாரு. அப்போ இந்த அரசாங்கம் ஆர்எஸ்எஸ் ஆல் நிர்வகிக்கப்படுது. ஆர்எஸ்எஸ்க்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் தப்பானது, கூடாதது. அவங்களுக்கு இருக்கிற வைத்தறிச்சலே, இத்தனை 5000 ஆண்டுகள் சனாதனமாக வாழ்ந்ததுல முகலாயர் வந்தது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அப்போ அவங்க புரட்சி செய்யலை. வெள்ளக்காரன் வந்தது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அப்போ அவங்க இந்த மாதிரி புரட்சி செய்யலை. குடியரசு வந்தது தான் பிரச்சனை. ஏன்னா எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு என்றது தான் பிரச்சனை. இதை அழிக்கணும்னா உள்ளிருந்து அழிக்கணும்னு வந்திருக்காங்க அவங்க. தேசபக்தின்னு அவங்க சொல்றது மிகப்பெரிய பொய். இந்த குடியரசை அழிப்பது தான் அவங்க நோக்கம். அப்போ இதை வந்து கேரளா ஸ்டோரி மாதிரியான புராபகண்டாவில் செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ அந்த படத்தை என்ன இருக்கும் ஏது இருக்கும் நம்மளை மாதிரி பார்க்காதையே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் பொழுது, இந்த பார்வையை என்னுடைய பக்கத்தில் இருக்கிற வக்கீலுக்கே நான் கொடுக்கலன்னா நான் தோத்துட்டேன்னு அர்த்தம் இல்லைங்களா. என்னோட ஒரு 10 வக்கீல் பழகிறாங்கன்னா என்ன தப்பு கேரளா ஸ்டோரியில் அப்படின்னு கேட்டால், இது இது தப்பு, ஏன் பிபிசி ஆவணம் தப்பு அப்படின்னு சொன்னால் ஏன் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வையை ஒவ்வொரு வாக்களிக்கும் திறனுள்ள தமிழ்நாட்டு குடிமகளுக்கும் நம்ம தரணும். அப்படி இல்லாமல் இலவச பேருந்து பயணம் சொல்லிட்டு வாக்களிச்சுட்டு ஆட்சிக்கு வருவதனால் ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்ய இயலாது. இதுதான் என்னுடைய தியரி. ஆர்எஸ்எஸ் எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு ஜனநாயக சக்திகளும் அதனுடைய கருத்துக்களை மிக தீவிரமாக பிரச்சாரம் செய்யணும்னு சொல்றீங்க. அதேதான் அந்த இடத்துல அவங்க கலவரத்துக்கு வந்தாங்கன்னா அப்ப சட்டம் தன் கடமையை செய்யணும். இங்க பாரு, நீ ஒரு படம் ப்ரோபகண்டா பண்ண யாராவது உனக்கு தடை செய்தாங்களா? இல்லை இல்லை, அவங்க கருத்தை அவங்க சொல்லட்டும், உன் கருத்தை நீ சொல் அப்படின்னு கொண்டு வரணும். அந்த இடத்துல வந்து யாராவது கலவரம் செய்தார்களால் சம்மட்டி கொண்டு மண்டையில் அடிக்கணும். சட்டம் நான் இல்லை, சட்டம் அடிக்கணும் அந்த இடத்துல. அந்த இடத்துல சட்டம் தன் கடமையை செய்யணும். ஜனநாயக கருத்து உனக்கு இருக்கிற மாதிரி அவனுக்கு இருக்குன்னு அதுதான் நான் சொல்ல வர்றது. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.